இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் இந்த உலகத்துலேயே ரொம்ப பிகெஸ்ட் ஓஷனில் நின்றுட்டு இருக்கீங்க நடுவில். அப்போது உங்ககிட்ட கையில் ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னா கனவே கண்டுறாதீங்க. உங்ககிட்ட எக்யூப்மெண்ட்ஸே கிடையாது. சாப்பிட்றதுக்கு பச்சை மீன், குடிக்கிறதுக்கு உப்பு தண்ணி, யூரின் அண்ட் கூட பேசுறதுக்கு துணையே இல்லாமல் ஆள், அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு உங்கள் மனநிலைமை நீங்களும் எப்படி இருப்பீங்க? ரொம்பவே மோசமாக தான் இருக்கும். மோஸ்ட்லி அதெல்லாம் இருந்தால் யாரா அப்படி போய் இருக்க போகிறோம், நாங்கள் ஏன் அப்படி இமேஜின் பண்ணி கேட்பீங்க. வெல்கம் டு தி கிரேட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆல்வராங்க. அதாவது இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்டு 438 நாள் ஒருத்தர் உயிர் வாழ்ந்துருக்காரு, அவர் பேர் தான் ஆல்வராங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெக்சிகோவில், மெக்சிகோவில் ஒருத்தர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்வராங்கா. இந்த கதையோட ஹீரோ அண்ட் அ மோஸ்ட் பாப்புலர் சர்வைவ்டு மேன் அட் த சீ, அவர் தான். அதாவது 438 நாள் கடலில் வாழ்ந்துருக்காரு, ஒரு சின்ன போட்டில், துடுப்புகள் இல்லாத போட்டில். இப்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிஷர்மேனில் ஒரு நார்மலான ஹவுஸ் ஹவுஸாக வாழ்வாங்க. அப்போது அவங்களோட பாஸ்கெட்லேருந்து ஒரு கால் வந்தது. அந்த காலில், இன்றைக்கி நல்லா இருக்குடே, நீங்கள் மீன் பிடிக்க போகலாம் கடலுக்கு. வெதர்லாம் சூப்பராக தான் இருந்தது. அவங்க மீன் பிடிக்கிறவங்க கிளம்புனாங்க. அப்போது எல்லாத்துக்குமே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அவர் வர ட்ரெயின்டு ஃபிஷர்மேன். ஸோ அவர் என்ன நினச்சாருன்னா, போட்டில் இருக்கிற திங்ஸை இருக்கிறது ஒருங்காக இருக்கா கூட செக் பண்ணாமே உள்ளே போயிட்டாங்க கடலில். அவர் கூட இன்னொருத்தர் ட்ரெயின்டு ஃபிஷர்மேன் போகணும், பட் அவரால் வர முடியாது. வர முடியாத காரணத்தினால் அவரோட ஃப்ரெண்டான கார்டோபா, அவருக்கு வயசு 24, அவரை கூட அனுப்பிச்சுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த போட்டில் ஒரே ஒரு சின்ன போட், அதில் ஒரு குட்டி மோட்டர் இருக்குது, அதுலேயும் ஃபியூல் பாதி தான் இருக்குது. அவங்க கையில் ஒரு GPS இருக்குது, அதுலேயும் பேட்டரி பாதி தான் இருக்குது. ஒரு வாக்கி டாக்கி, அதுலேயும் பேட்டரி பாதி தான் இருக்குது. அதுவும் வாட்டர் ப்ரூஃபும் கிடையாது. அந்த டைமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போட்டில் எடுக்கிற ரெண்டு சின்ன துடுப்பு எடுத்துகிட்டு ஒரு ஃப்ரிட்ஜ், குட்டி ஃப்ரிட்ஜ் தர்மாக்கோளில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் மீனெல்லாம் பிடிச்சி போட்டு வரக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களோட இனிஷியல் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 30 மணி நேரம் தான் மீன் பிடிக்கிறது. அப்படி 30 மணி நேரம் மீன் பிடிக்க போகும்போது தான் அவங்களுக்கு ஒரு சிக்கலாக இருக்குது. இப்போ டைம் 1 மணி. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைட்டாக கிளைமேட் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு பெரிய இடினால் அவங்க கடல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கோஸ்ட் ஆஜிலிருந்து தள்ளப்படுறாங்க. தள்ளி 400 கிலோமீட்டர் to 600 கிலோமீட்டருக்குள்ளே அவங்கள முழுசாக தள்ளிடுச்சு. தள்ளும்போது பார்த்தீங்கன்னா, சரி இப்போ நம்ம பக்கத்தில் தானே தள்ளி வந்திருக்கோம், நம்ம ஈஸியாக நீந்தி போயிடலாம், ஐ மீன் படகுல வச்சு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் அங்கே ரெண்டு துடுப்புமே நேற்று நைட்டு வந்த மலையில் பயந்து வெளியே தூக்கி போட்டாங்க. அப்புறம் மோட்டரையாவது எடுத்திருக்காங்க, மோட்டரும் நேற்று வந்த மலையில் புகஞ்சு போச்சு. இப்போ அவங்க கையில் வாக்கி டாக்கியும் கிடையாது, அதில் வாட்டர் ப்ரூஃப் இல்லாதனால நேற்று அடித்த மலையில் அதுவும் காய். ஸோ GPS-ஐ வச்சு மட்டுமே அவங்க பாஸ், சரி இவங்க 30 மணி நேரம்னா 50 மணி நேரம் ஆயிடுச்சு, இவங்க ஏன் இன்னும் திரும்பி வரலன்னு சொல்லி அவங்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணி காண்டாக்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அண்ட் அதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்டோபா, சரி நம்ம பாஸ்க்கு கூப்பிட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்காங்க. அது என்ன விஷயம்னு பாதி சொல்லிவிட்டு ஃபோன் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு, அதாவது இந்த வாக்கி டாக்கி. அண்ட் அவங்க பாஸும் பார்த்தீங்கன்னா GPS மூலமாக ட்ராக் பண்ணிட்டாங்க. ட்ராக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போகும்போது அவங்க கிடைக்கவே இல்லை. 3 நாள் தேடுறாங்க, 4 நாள் தேடுறாங்க, ஒரு வாரம் போகுது, அதே 2 வாரமும் ஆகுது. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு வெறும் உப்பு தண்ணி மட்டும்தான் இருந்தது. அண்ட் அவங்களோட யூரினை ஒரு வாட்டர் கேனில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. கடலில் இருக்கிற அந்த அசுத்தமான பொருட்கள், சீவேஜ் இருக்குது பார்த்தீங்களா, சீவேஜ், அதை கேரி பண்ணி, ஐ மீன் ஒரு சின்ன வேஸ்ட் வாட்டர் கேன் அதிலேயே கழுவிட்டு, அதில் வந்த மழை இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டிலிருந்து கொஞ்சம் தண்ணியை வச்சு தான் கொஞ்ச நாள் வாழ்ந்தாங்க. அப்புறம் கடவுளுக்கு மேலே இவங்க கண்ணு பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறமே கூட ஒரு டப்பாவும் வந்தது, ஐ மீன் கடலை நீந்திட்டு ஒரு டப்பாவும் வந்தது. அந்த டப்பாவுக்குள்ளே கொஞ்சம் பபிள்கம், ஒரு கொஞ்சம் கேரட், கொஞ்சம் முட்டைக்கோஸ், ஒரு கெட்டுப்போன பால் இருந்தது. கெட்டுப்போன பாலையும் அவங்க வேஸ்ட் பண்ணாமல் அதையும் அவங்க குடிச்சுக்கிட்டாங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்கள் போகுது, தண்ணியும் தீருது, அந்த டப்பாவில் இருந்த பொருட்களும் தீருது, மறுபடியும் அங்கே அந்த மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அப்புறமும் அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல விஷயம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போட்டை சுற்றி டேர்டில்ஸ் வர ஆரம்பிக்குது, அதாவது ஆமைகள். நம்ம தண்ணி உப்பு தண்ணி தானே குடிக்க முடியாது, ஆமையோட ரத்தத்தை குடிக்கலாமேட்டு முடிஞ்சளவுக்கு ஆமையோட ரத்தத்தை குடித்து உயிர் வாழ நினைக்கிறாங்க. பட் கார்டோபாக்கு இதெல்லாம் பொறுத்துக்கவே முடியல. எவ்வளோ நாள் தான் நீங்களே சொல்லுங்கள், உப்பு குடிக்கிறதுக்கு வெறும் உப்பு தண்ணி, சாப்பிட்றதுக்கு அழுகி போன விஷயங்கள், அப்புறம் சாப்பிட்றதுக்கு பச்சையான மீன், இதெல்லாம் யாருக்கு தான் சாப்பிட பிடிக்கும், யாருக்குமே சாப்பிட பிடிக்காது. ஸோ அப்பப்போ கார்டோபா சண்டை போட்டாலும் ஆள்வராங்க அவரை கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வச்சிருவார். பட் அந்த நாள் வந்தது, கார்டோபா உயிரை இழந்துடுறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை விஷயங்கள் தாங்க முடியாமல் அவர் மனசு உடஞ்சி இறந்துடுறாரு. அப்போவும் ஆள்வராங்க காலையில் கார்டோபாவை எழுப்புறாரு. கார்டோபா எந்திரிக்கல, ஒரு நாள் ஆகுது, அவர் நம்பவே இல்லை கார்டோபா இறந்துட்டாருன்ட்டு. 6 நாள் ஆனதுக்கப்புறம்
அவர் கார்டோபாக்கு பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணி அவரை தண்ணியில் தள்ளி விட்டுடுறாரு. அண்ட் இந்த விஷயமே ரொம்பவே ஹிஸ்ட்ரியில் இடம் பிடிச்சிருக்க விஷயம்தான். அண்ட் எக்ஸ்ட்ராடினரி மேன் ஹூ சர்வைவ் 438 days ஆக்சுவலாக, பட் அவர் சர்வை பண்ணது 484 அப்ராக்சிமேட்டாக. எவ்வளோ நாளுன்னு எண்ண முடியாதனால அதை 434 மாற்றிட்டாங்க. ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக கடலில் 4000 கிலோமீட்டர் உள்ளே தள்ளப்படுறாங்க. அப்புறம் ஆழ்விராங்கம் அதுக்கு மேலே அவ்வளோதான் நம்மளும் இறந்துருவோன்னு சொல்லி ரொம்ப மனசு உடஞ்சி போக, எட்டி சைடில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஐலாண்டுங்க இருந்தது. ஐலாண்டு தான் இருக்கேன்ட்டு பக்கத்தில் போய் பார்த்தா அந்த ஐலாண்டு கிடையவே கிடையாது, ஜஸ்ட் அவரோட மனப்பிரமை. அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது இதெல்லாம் வெறும் ஆல்சனேஷன் தான். கூட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்க் இருக்கிற மாதிரி, கார்டோபாவே பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி தெரியும். அப்புறம் நாள் போக போக இதெல்லாம் வெறும் ஆல்சனேஷன் தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு நாள் அவரே நிலப்பகுதிக்கிட்ட வந்தார், நிறைய கோகோனட்ஸ் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்தது. அண்ட் அதுவும் ஆல்சனேஷன் தான் நினச்சாரு. பட் அது கொஞ்ச நேரம் ஆக 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 அது அதிகமாயிட்டே போனனால இது ஆல்சனேஷன் கிடையாதுன்ட்டு அந்த கோகனட்டை வாழ்ந்தும் கொஞ்ச நாள் உயிர் வாழ்ந்தாங்க. இதே மாதிரி பல மாதங்கள் போகுது, நிறையா க்ரூ ஷிப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, டைட்டானிக் ஷிப்ஸ் கிடையாது, க்ரூ ஷிப்ஸ் அவர் கிராஸ் பண்ணி போனாலுமே ஹை கம்பேர் அதுவும் ஆல்சனேஷன் தான், அப்படியே எல்லாம் மறைஞ்சு போயிடும். இப்படி நாட்கள் போக போக நாட்கள் செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாரு. அப்புறம் நம்ம எப்படியே தண்ணியில் குச்சி இறந்துடலான்னு சொல்லி தண்ணியில் குச்சி இறக்க போகும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது, அதாவது நம்மளும் உயிர் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி. அப்போ கொஞ்சம் மழை பெய்யுது, போட்டில் கொஞ்சம் நல்ல தண்ணி வருது, அந்த நல்ல தண்ணியை வச்சு குடித்து நல்லா வாழ்ந்துக்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் 8800 கிலோமீட்டர் தண்ணிக்குள்ளே அவரே தள்ளப்படுறாரு காற்றுனால. ஸோ காற்று வர திசையிலாவது நம்ம போக முடியும்னு பார்த்தீங்கன்னா அதுவும் போக முடியாது, ஏன்னா அவர் கொண்டு போனது ஜஸ்ட் ஒரு கட்டமரான் ஷிப். ஓகேங்களா, ஒரு சின்ன போட்டு தான் அது, ரொம்ப பெரிய போட்டில் கிடையாது, அதுக்கு மேலே கூரை கூட கிடையாது. மலையில் நினைஞ்சு அண்ட் கொஞ்ச நாள் போக போக பார்த்தீங்கன்னா அவர் ட்ரெஸ்ஸு கிளிய ஆரம்பிக்குது. அவருக்கு அவரோட முடியும் சரி முகமும் சரி டிஃப்ரென்ஷியேட்டே தெரியாமல் ஆக ஆரம்பிச்சிது, தாடி சூப்பராக வளர ஆரம்பிச்சிது, முடி அவ்வளோ நிறைய வளர ஆரம்பிச்சிது, கடைசியில் ஒரு காட்டு வசியாகவே மாறிட்டார். ரொம்ப நாள் அப்படியே கழித்து பார்த்தீங்கன்னா அதே சர்க்குலேஷன், யூரின், கெட்டு போன பால், இதெல்லாம் குடிச்சு 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 கொஞ்சமாக வாழ்ந்து வாழ்ந்து கொஞ்சம் அவரே நம்ம லைட்டாக மென்டல் மாதிரி ஆகிட்டார். சைக்காலஜி படி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபிசிக்கல் ரெக்கவரி ஆகிறதுக்கு 6 months பக்கம் ஆகும். இந்த மாதிரி அடிக்கும்போது இந்த மாதிரி படாத கஷ்டப்படும் போது தான் எல்லாத்துக்கும் ஒரு ஹெல்ப் ஆகும். என்ன ஹெல்ப்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆல்சினேஷன் தான் நினைக்கும் போது பக்கத்தில் கோகனட்ஸ் சொன்ன பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வர ஆரம்பிச்சு, இப்போது என் நம்பர் ஆஃப் கோகனட்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது அவர் பக்கத்தில். அப்போ அவர் என்ன நினச்சார்னு பார்த்தீங்கன்னா, சரி கோகனட்ஸ் தான் நம்மக்கிட்ட வருதே ஏதாவது ஆல்சினேஷனாக இருக்குன்னு பார்க்க பார்க்க அது பெருகிக்கிட்டே போச்சு. அப்போ தான் நினச்சாரு சரி அது ஆல்சினேஷன் இல்லை, பக்கத்தில் எதுவும் நிலப்பரப்பு இருக்குன்ட்டு. பக்கத்தில் இருக்கிற நிலப்பரப்புக்கு போகிறக்கு முன்னாடியே இன்னொரு புயலில் மாட்டி அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அப்போ ஒரு போட்டும் உடஞ்சி எல்லாம் நாஸ்தியாகி பார்த்தீங்கன்னா அவர் அந்த நிலப்பகுதிக்கு தூக்கி வீசப்படுறாரு. அப்போ காலையில் பார்த்தீங்கன்னா அவர் முடிச்சு பார்க்கும்போது இன்னும் ஒரே மண்ணாக இருக்குன்னு பார்க்கும்போது அவர் ஒரு வழியாக கரை அடைஞ்சிட்டாரு, அதாவது கோஸ்ட் ஆசூர்லேருந்து 8800 கிலோமீட்டர் தள்ளி வந்து. கேட்குறக்கே நம்மளுக்கே மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குல்ல, அப்போ வாழ்ந்தவருக்கு எப்படி இருக்கும்? ஃபிசிக்கல் ரிகவரி ரொம்ப வருஷம் கழிச்சு தான் ஆனார், அவருக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்தது சரி பண்ணாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டோபா கேஸ், அதை நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போது சரி இப்போ நம்ம நிலப்பரப்புக்கு வருவோம். நிலப்பரப்புக்கு பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் கம்மியான வீட்கள் தான் இருந்ததுனால இவர் போய் ஃபஸ்ட் ஒரு வீடை தட்டுறாரு, அது யாருமே இல்லை. செகண்ட் வீடை தட்டும் போது அங்கே பார்த்தீங்கன்னா 2 couples வராங்க. அந்த கப்புள்ஸ் இவர் பார்த்தோன்னே ஒரு தீஃப்னு நினச்சிட்றாங்க, இப்படி ஷிப்பு வராமல் எதுவுமே வராமல் இங்கே வந்து நிற்கிறாரு. அவங்களே ஒரு செகண்ட் ஒரு திட்ட ஆரம்பிக்கிறோம், அடிக்க போயிட்டாங்க. அப்புறம் தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கதையை சொல்கிறக்குள்ளே மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அப்புறம் அவர் ஹெலிகாப்டர்லேருந்து கோஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே அவரை கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி அவரோட கதையை சொல்லி அந்த கதையுமே ஒரு புக்காக எழுதி அண்ட் எக்ஸ்ட்ராடினரி மேன் ஹூ சர்வைவ் 438 days அப்படின்னு சொல்லி அந்த புக் பார்த்தீங்கன்னா 1500 copies மட்டும்தான் வித்துருந்துச்சு. அது அமெரிக்கா கூட பார்த்தீங்கன்னா இது பெருசாக கண்டுக்கவே இல்லை சுத்தமாக. ஆனால் அது உலகத்துக்கே ரொம்ப பெரிய விஷயமா இருந்தாலும் அமெரிக்கா இது ஜஸ்ட் கண்டுக்கவே இல்லை, ஒரு நார்மலான விஷயம் தானே நடந்திருக்கு அப்படின்ட்டு அதை தட்டி விட்டு போயிட்டாங்க. அண்ட் கார்டோபா கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆழ்விராங்க கார்டோபாவை சாப்பிட்ருக்கலாம் மேபி, ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் எல்லா விஷயத்தையுமே கோர்ட்டில் சொன்னார். பட் கார்டோபா இறந்தது இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக மறைச்சனால அவங்கள சந்தேகப்பட்டு சொன்னாங்க. அண்ட் அவருக்கு தீர்ப்பும் கிடைச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் கார்டோபாவை சாப்பிட்ருக்க முடியாது, ஏன்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை சாப்பிட்றது முடியாத காரியம் இறந்ததுக்கப்புறம், ஏன்னா ரொம்பவே ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும், அவங்களும் சாப்பிட்டாலும் இறக்க தான் போகிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கார்டோபா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு இவர்கிட்ட ஸ்ட்ராங்காக கேட்கும்போது கார்டோபா முடிய சாப்பிட முடியாது நட முடிச்சாரு அப்படியே இறந்துட்டாரு. ஸோ நானே அவருக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சு கடலில் தள்ளிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவங்க ஃபேமிலி எங்களுக்கு $1,000,000 கொடுத்தா தான் நாங்கள் போவோம் அப்படின்னு நின்றுட்டாங்க. பட் அதெல்லாம் தர முடியாது, கஷ்டப்பட்டு இவரையவே காப்பாற்ற முடியாமல் காப்பாற்றிருக்கோம், கார்டோபாவை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி ஆழ்விராங்கோட கேஸ் சாதகமாயிடுச்சு. அண்ட் இதில் முக்கியமான நுணுக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1500 copies தானே அந்த புக்கு சேலாக இருக்குது. ஸோ நம்ம எதுக்கு இவருக்கு மேலே கேஸ் போட்டுட்டு அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ கூட ஹிஸ்ட்ரியில் ஆழ்விராங்கன்னா ஒரு தனி பேர் இருக்குது.
அவ்வளோ அரசமாக பார்த்தீங்கன்னா சூப்பர்வாக கடலில் 438 நாள் ஃபுட்டு எதுவுமே இல்லாமல் வாழ்ந்திருக்காரு. ஸோ அவருக்காக ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இதான் என் ஐடி. அண்ட் ட்விட்டர் ஐடி ஏதாவது விஷயம் அங்கே போஸ்ட் பண்ணுறேன் அங்கே போடுவேன். டெலகிராம் குரூப் அதையும் முடிஞ்சதுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லை ஒரு செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஏதாவது லிங்க்ஸ் எல்லாம் அங்கே நான் அதிகமாக போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் சி யுவர் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கன்க்ளூஷன் ஆல்வராங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தயவு செஞ்சு மாஸ்க் போடுங்க, ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுங்கள், ஊரடங்கப்போ வெளியில் போகாதீங்க. 144 போட்டிருக்கும்போது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஹோட்டல் மெனு மாதிரி பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி புக்கு மாதிரி அங்கங்கே டிசீஸ் பரவிட்டுருக்கு. பிளாக் வைரஸ், ஒயிட் வைரஸ், எல்லோ வைரஸ், ரெட்டு க்ரீன், என்ன கலர் வேணால் போகவும் தெரியாது. பட் ஹிஸ்ட்ரியவே புரட்டி போட்ட விஷயம்னா இந்த கொரோனா வைரஸ். ஸோ தயவு செஞ்சு வெளியில் போகாதீங்க, மாஸ்க் போடுங்க, ரொம்பவே சேஃபாக இருங்க. அண்ட் ப்ளீஸ் மாஸ்க் போடுங்க, ரொம்பவே சேஃபாக இருங்க. பாய்.